ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஜெல்லி மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. முக்கியமாக 90's கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது 90's கிட்ஸோட ஃபேவரேட் ரெசிபியில் ஒன்றா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு தண்ணி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை 200 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதை இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கலந்துகிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம பாகு பதம் செக் பண்ணணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு சின்ன தட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த சர்க்கரையை விட்டு பாருங்கள். அதை எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு வரணும். கையில் எடுக்க வந்ததுன்னா அது கரெக்டான பக்குவம். இப்போ பாருங்கள், எடுக்க வரலை. ஸோ இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். ஒழுங்காக வந்து அந்த சர்க்கரையை நம்ம கையில் எடுக்க வரலை அப்படின்னா இது வந்து ஒழுங்கான பக்குவத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்துட்டு மறுபடிக்கும் ஒரு 5-10 நிமிஷத்தில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடிக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது கண்டிப்பாக வந்து பதம் வந்திருக்கும். ஏன்னா நம்ம சர்க்கரையை வந்து தண்ணியில் போடும்போதே தெரியுது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுக்கும்போது அதை அப்படியே எடுக்க வரணும். கரெக்டாக இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெல்லி மிட்டாய் கடையில் கிடைக்கிற மாதிரி பெர்ஃபெக்டாக வரும். இந்த சர்க்கரை ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்து நம்ம கையில் எடுக்கணும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம இதில் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல ஜெலட்டின், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜெலட்டின் வந்து நல்லா இந்த சர்க்கரையில் கரைஞ்சால் மட்டும் போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஜெலட்டின் பவுடர் நல்லா ஊறி இருக்குது. நீங்கள் ஜெலட்டினுக்கு பதிலாக அகர் கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், எல்லாம் ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஜெலட்டின் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் இது கூட கொஞ்சம் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கிடலாம். இது கட்டாயம் சேர்க்கணும்னு கிடையாது, இது ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த ஜெல்லி மிட்டாய் வந்து நம்ம சர்க்கரையும் ஜெலட்டின் பவுடரும் மட்டும் வச்சு சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இந்த எசன்ஸ், கலர், இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3 பகுதிகளாக இந்த ஜெலட்டினை வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கலர் சேர்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கணும்ல. கடையில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக நான் கலர் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை கலர், மஞ்சள் கலர், இது ரெண்டுத்துலேயும் நான் செய்ய போகிறேன். இப்போ இதில் ஆரஞ்சு மாதிரி ஒரு எல்லோ கலர், நல்லா டார்க்கான கலர் இது, இதை சேர்த்துருக்கேன். இன்னொரு பகுதி இருக்குல்ல, அதில் பச்சை கலர் சேர்த்துருவேன். இப்போ நம்மளுக்கு 3 கலருமே ரெடியாக இருக்குது. நீங்கள் உங்கள் கிட்டே எந்த கலர் இருக்கோ அது கூட சேர்த்துக்கிடலாம். இல்லை கலரே சேர்க்காமல் அப்படியே கூட நீங்கள் மோல்டில் ஊற்றி வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜெல்லியை இதில் சேர்த்துடலாம். உங்கள் கிட்டே இந்த மோல்டு இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு இந்த ஜெலட்டினை ஊற்றி வைக்கலாம். இப்போ இதை இந்த மோல்டில் ஊற்றினதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், அதாவது ஃப்ரீசரில். இப்போ பாருங்கள், அந்த மோல்டில் ஃபில் பண்ணது போக கொஞ்சம் இன்னும் வந்து ஜெலட்டின் இருக்கும்ல, அதை வந்து நான் சின்ன சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இதுலேயுமே ஈஸியாக வந்து நம்ம செட் பண்ண முடியும். இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்மளுடைய ஜெல்லி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துட்டு சர்க்கரை இருக்குல்ல அதில் டிப் பண்ணி நல்லா எல்லா பகுதியிலையும் படுறது போல் அழுத்தம் கொடுத்து டிப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இதை நம்ம இப்போ சர்க்கரையில் டிப் பண்ணிடலாம். சர்க்கரையை வச்சு நல்ல ஒரு கோட்டிங் போட்டதுக்கப்புறமா இதை 8 மணி நேரம் அப்படியே காய விட்டுருங்க. ஃபேன் காற்றுக்கு கீழே நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க எல்லோரும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.